ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எம்இ சர்வீஸ் சென்டரோட அப்ளிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு எம்ஐ சர்வீஸ் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். அதில் வர சியோமி சர்வீஸ் ப்ளஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு அதை இன்ஸ்டால் பண்ணுங்கள் அந்த அப்ளிகேஷனை. ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டேன், இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ஓப்பன் பண்ணுறேன், அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. அக்ரி கொடுத்துட்டு உள்ளே போங்க, எதுவும் அக்ரி கொடுத்துட்டு உள்ளே போங்க. ஸோ உங்களோட நேம் கேட்குது, நேம் கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் கேட்குது, மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓடிபி வரும், அந்த ஓடிபியை இதில் என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ செட்டப் இதோட ஃபினிஷிங் ஆகிடுச்சு, அப்ளிகேஷனோட மெயின் பேஜுக்கு போயிடுச்சு. ஸோ இதில் வந்து நியர்பை சர்வீஸை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட பின்கோடு கேட்கும். இதில் நீங்கள் உங்களோட பின்கோடை கொடுத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு 608001 கொடுத்துருக்கேன். ஸோ மேப்பில் எனக்கு நியர்பை சர்வீஸ் சென்டர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் எனக்கு காட்டிடுச்சு பாருங்கள். இவருங்க மேப்பில் காட்டியிருக்கு. ஸோ இதில் நீங்கள் கால் பண்ணிக்கலாம், இதோட டைரக்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் அட்ரஸோட. ஸோ அடுத்த செகண்டு ஸ்பேர் பார்ட்ஸ் ரேட்டு பார்க்கலாம், ஸ்பேர் பார்ட்ஸ் ப்ரைஸ். ஸோ இதில் நீங்கள் உங்கள் மொபைலோட மாடலை செலக்ட் பண்ணிக்கிட்டு உங்கள் மொபைலுக்கு உள்ள மாடலுக்கு என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, அந்த என்னென்ன பார்ட்ஸில் நீங்கள் என்னென்ன மாற்றிக்கலாம், எவ்வளோ ரேட் வருது அப்படின்னு சொல்லிட்டு இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதில் பேட்டரி 799 ரூபா வருது எம்ஐ 10i-க்கு. ஸோ எஸ்டிமேட்டட் ரிப்பேர் ப்ரைஸ் அதில் கொடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இதில் நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டு எது தேவையோ அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு எஸ்டிமேட் சர்வீஸ் ப்ரைஸ் கொடுத்தீங்கன்னா அதில் நீங்கள் உங்களுக்கு கட்டுறோம் பேட்டரி கொடுத்துட்டேன். ஸோ அதில் நீங்கள் ஈஸியாக கிளிக் பண்ணி உங்களோட இதை முடிச்சுக்கலாம். அடுத்தது வந்து ஃபோன் இன்போ, இதில் உங்களோட ஃபோனில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னு அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுப்பாங்க அதில். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களோட டிவைஸோட சர்வீஸ் பண்ண வேண்டிய டிவைஸை அந்த 3 டாட் பட்டனை யூஸ் பண்ணி நீங்கள் ஐஎம்ஐ நம்பரை இல்லை ஸ்கேன் பண்ணிக்கலாம், சீரியல் நம்பரை ஸ்கேன் பண்ணி ஈஸியாக உங்களோட சர்வீஸ் பண்ண வேண்டிய மொபைலை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது சார்ட்டு, சார்ட்டில் இதில் வந்துட்டு இப்போ நான் உதாரணத்துக்கு வந்து கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். கோயம்புத்தூர் சர்வீஸ் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா மே ஹெல்ப் யூ அப்படின்னு உங்களுக்கு ஃபோனோ லேப்டாப்போ எது ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு அந்த டீட்டெயிலெலாம் கேட்கும். நீங்கள் அப்படியே கொடுத்துட்டு உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு கடைசியில் உங்கள் சர்வீஸ் சென்டருக்கான புக்கிங்கை அப்பாயின்மெண்ட்டை புக்கிங் பண்ணி இந்த சார்ட்டே உங்களுக்கு கொடுத்துரும் ஈஸியாக. ஸோ இதில் மூலியமாகவும் நீங்கள் ஈஸியாக உங்கள் அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணி உங்கள் மொபைலில் சர்வீஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போது சென்னை சர்வீஸ் சென்டர்னு கொடுக்குறேன். அடுத்தது கொடுத்த உடனே என்னோடய மெசேஜ் ரீட் ஆகிட்டு, ஸோ அங்கே வந்து மெசேஜ் ரோபோ மெசேஜ் வரும். ஸோ ஷியூர் ஐ வில் ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ் வருது, உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நான் அந்த க்ளோஸ் பண்ணிட்டு உள்ளே வந்துடுறேன். இது மூலிமா நீங்கள் ஈஸியாக வந்து உங்களோட மொபைலில் வந்து சர்வீஸ் பண்ணிக்கலாம், ஈஸியாக வந்து ஈஸியாக அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிவிட்டு உங்கள் எம்ஐ மொபைலை ஈஸியாக சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு யூஸ் பண்ணி பாருங்கள்.